நம்ம இன்றைக்கி குக்கர்லையே சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரைஸ்லாம் நல்லா உதிரி உதிரியாக, சிக்கனில் நல்ல ஃப்ளேவர்ஸ்லாம் இறங்கி ரொம்பவே டேஸ்டியான ஒரு சிக்கன் பிரியாணியாக இருக்கும் இது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் சூடுபடுத்திக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் முழுமையாக இந்த ரெசிபியை எண்ணெயில் கூட பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நெய்யில் கூட பண்ணலாம். எண்ணெய் சூடானதும் இதில் 2 பிரிஞ்சியலை, 2 கிராம்பு, 1 பட்டை, 1 ஏலக்காய், 1 ஜாவித்ரி, 1 நட்சத்திர சோம்பு, 1 கல்பாசி இதெல்லாம் சேர்த்துருங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. தாளிதம் நல்லா பொறிபட்டதுக்கப்புறமா இது கூட வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் அரைஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெங்காயம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறணும். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. வெங்காயத்தை முழுமையாக வதக்கி பண்ணும்போது தான் பிரியாணி வந்து டேஸ்டியாக இருக்கும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 பச்சை மிளகாயை நீள்வாக்கில் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 பெரிய சைஸ் தக்காளியை இது போல் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி சீக்கிரமாகவே வதங்கிரும். தக்காளி வந்து அதிகமாக சேர்த்துடக்கூடாது, டேஸ்ட்டு மாறிடும். ஸோ 1 தக்காளி மட்டும் சேர்த்தா போதும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தயிர் சேர்த்துக்கோங்க. புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தக்காளி ஓரளவு வதங்கி வரும்போது தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்ததும் உடனே மிக்ஸ் பண்ணிடணும். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி புதினா சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதோடய ஃப்ளேவர் நல்லா இறங்கட்டும். அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிரியாணி மசாலா வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் கடையில் வாங்கின பிரியாணி மசாலா கூட யூஸ் பண்ணலாம். இது கூடவே 1/2 கிலோ அளவு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம சேர்த்துருக்க மசாலாலாம் இந்த சிக்கனில் நல்லா படணும், அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 கிலோ அளவு சிக்கனுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா கரெக்டாக இருக்கும். மட்டன் பிரியாணி செய்கிறீங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கிற பிரியாணி மசாலா வந்து நீங்கள் 2 டீஸ்பூன் சேர்க்குற மாதிரி இருக்கும். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். சிக்கன் வந்து ஓரளவு நல்லா வெந்திருக்கு. சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா? கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்க்கல, ஆனால் தண்ணி விட்டு வந்திருக்கு. சிக்கனை இந்த மாதிரி வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சிக்கன் பிரியாணி பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சிக்கன் வந்து ரஃப்பாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட அளவு தண்ணி சேர்த்துருங்க. 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. கலந்ததுக்கப்புறமா ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிச்சு வரும்போது இதில் ஊற வச்சு வச்சுருக்க அரிசி சேர்த்துருங்க. நான் 1 கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதை இப்போ சேர்த்துக்கிறேன். பாஸ்மதி அரிசியில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா வடிச்சுட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக செக் பண்ணி பாருங்கள். அப்போ வந்து உப்பு நல்லா ஜாஸ்தி இருக்க மாதிரி இருந்ததுன்னா உப்பு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்து ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அரிசி உடஞ்சிடக்கூடாது. கலந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. பட்டர் சேர்க்கும்போது நல்ல வாசனையாக நல்ல சுவையாக வரும். நீங்கள் பட்டருக்கு பதிலாக நெய் கூட சேர்க்கலாம். இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான சிக்கன் பிரியாணி குக்கரில் ரொம்பவே சூப்பராக தயாராகிருச்சு.
ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இது லேசாக வெதுவெதுப்பான சூடு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணிடலாம். நீங்களே பாருங்கள், கொஞ்சம் கூட அடி பிடிக்கலை, கொஞ்சம் கூட சாதம் ஒட்டலை, நல்லா உதிரி உதிரியாக சூப்பரான பிரியாணி பண்ணியிருக்கோம். நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், கடையில் வாங்கினது போல் இருக்கும். யாருமே நீங்கள் வீட்டில் தான் செஞ்சீங்கன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க, அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும். ரேஷியோ மாறாமல் நான் சொல்லியிருக்கிறது போல் அப்படியே பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இது கூடவே ஒரு அவிச்ச முட்டை, அதுக்கப்புறமா வெங்காய ராய்த்தா வச்சுருக்கேன். இது வந்து பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சில்ல, நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் சிக்கன் பிரியாணி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.